நெக்கில் முன்னாடி ஒரு ஃப்ராக்சராக இருந்திருக்கு. லைட்டாக வந்து ஏர் கிராக் மாதிரியோ இல்லை ஏர் ஃப்ராக்சர் மாதிரியோ இருக்குது. எனிவே இட்ஸ் எ ஃப்ராக்சர். அதனால தான் அந்த வீக்கம், அந்த ஸ்வெல்லிங், அந்த பபுள் பிரஸ்ட்டு இதெல்லாமே ஆயிருந்திருக்கு. அதுக்கு எக்ஸ்ரே எடுத்து முடித்ததுக்கப்புறம் மாவுக்கட்டு போட்டிருக்காங்க. மாவுக்கட்டு போட்டு அவர் அதற்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு அதற்கான மருந்துகள் கொடுக்கப்பட்டு அவருக்கு மாவுக்கட்டு போட்டதுக்கப்புறம் தான் இப்போ ஹீ ஃபீல் வெரி ரிலீஃப்டு. இன்றைக்கி வந்து கோவை அரசு மருத்துவமனையில் போய் எடுக்கப்பட்ட சிகிச்சைக்கு அப்புறம் தான் அவர் வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தது. ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தார் இந்த அடிபட்டதுனால. ஃப்ராக்சருக்கான எக்ஸ்ரே எடுக்கலை, அந்த கட்டு போடலைங்கிறதுனால ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தார். அந்த மன அழுத்தத்திலிருந்து இன்னைக்கு கொஞ்சம் விடுபட்டிருக்காப்புல. கட்டு போட்டதுக்கப்புறம் ஹி ஃபீல்ஸ் பெட்டர். இப்போ அந்த ஃப்ராக்சர் இருக்குது அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. அதாவது என்னென்னா, சிறையில் அவர் தாக்கப்பட்டதை அவர் சொல்லி எனக்கு ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு மூணு நாளாக சொல்லி அதைப்படி அந்த டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி போய் பார்த்துட்டு வந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அவர் தாக்கப்பட்டது உண்மைன்னு சொல்லியும் இப்போ வந்து கையில் ஃப்ராக்சர் இருக்குங்கிறத வந்து அவர் சொன்ன கூற்று வந்து உண்மைங்கிற அளவுக்கு இருக்குது இப்போ வரைக்கும். நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து இன்றைக்கி கஸ்டடி பெட்டிஷன் இருந்தது, காலையிலேருந்து இன்றைக்கி வரதா இருந்தது. எங்களுக்கெல்லாம் ஒரே பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொல்லி சொன்னோம்னா, மற்ற வழக்குகள்லாம் வந்து வழக்காடிகள் ஒரு பெட்டிஷன் போட்டுட்டு டைம் இழுக்கிறதுக்காக வாய்தா வாங்குவாங்க. இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா கஸ்டடி பெட்டிஷன் போட்டது சைபர் கிரைம் சிட்டி சைபர் கிரைம் போட்டிருந்தாங்க. கஸ்டடி போடும்போது அவங்களுக்கு ஒரு நெருடல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அக்யூஸ்டை இங்கே கூட்டிகிட்டு வரணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா மீடியா பர்சனுக்கும் தெரியும், 12:30 மதியம் வந்து 12:30 அளவுலேயே அவர் வந்து மறுபடியும் சிறையிலேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து சிறைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு 4 மணி வரைக்கும் நாங்கள் வந்து கஸ்டடிக்காக வெயிட் பண்ணோம். 4 மணிக்கு வந்து அவர் சிறைக்கு போயிட்டாரா இல்லை மருத்துவத்திலேயே இருக்கிறாரான்னு எங்களுக்கு தெரியல. அதனால் இன்னைக்கு கஸ்டடியில் ஆஜர்படுத்த முடியாது. எங்களுக்கு திங்கட்கிழமை வாய்தா வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க போட்ட பெட்டிஷனில் அவங்களே வாய்தா கேட்டிருக்காங்க. 2வது டைமாக வாய்தா கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக திங்கட்கிழமையாவது ஆஜர்படுத்திடுவாங்கன்னு நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் திங்கட்கிழமை அந்த கட்டு மாற்றுறதுக்காகவும் அவரை வர சொல்லியிருக்காங்க. ஸோ வர திங்கட்கிழமை காலையில் கட்டு மாற்றணும், திங்கட்கிழமை காலையில் கஸ்டடி இங்கே கொடுக்கணும். இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் ஹைகோர்ட்டில் ரெக்கார்டு பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்க தாயார் தாக்கல் செய்திருந்த ஆட்கொரவ மனுவில் இந்த டிஎல்எஸ்ஏ போயிட்டு வந்த ரிப்போர்ட்டை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு JM4 நீதிபதி அவர்களே அதில் என்கொயரி பண்ணதுனால மருத்துவ உதவிக்காக அவர் வந்து ஜிஹெச்சுக்கு போயிருக்கிறதுனால வந்து இந்த ஃபிட் பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ஒரு அப்சர்வேஷனோடு அது க்ளோஸ் ஆகிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேற்றே சொன்ன நேற்று பேட்டியில் நம்ம சொன்ன மாதிரி கோவை மருத்துவமனை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் வந்து ரொம்ப கவனமாகவும் ரொம்ப அன்பாகவும் நா முத்துக்குமார் சொன்ன மாதிரி இத்தனை நடந்த பின்பும் இந்த உலகத்தில் அன்பை கொள்ள ஆயுதம் கண்டுபிடிக்கப்படலைங்கிற மாதிரி அவர் மேலே ரொம்ப அக்கறை எடுத்து அவருக்கான முறையான சிகிச்சை கொடுத்தாருன்னு சொல்லி சௌக் சங்கர் அவர்கள் இன்னைக்கு சிறையில் சந்திக்கும் போது சொன்னார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இதுவரைக்கும் அவருக்கு சம்மன் செர்வ் பண்ணது வந்து 5 வழக்கு மொத்தம். கோயம்புத்தூரில் 1, தேனியில் 1, இன்னைக்கு மெட்ராஸில் 2 வழக்குக்கு அவருக்கு கைது குறிப்பாணை கொடுத்துருக்காங்க. திருச்சி 1, 2 சென்னை கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தம் இதுவரைக்கும் 5 வழக்குகளுக்கான கைது அவர் செய்யப்பட்டிருக்கார். கோவை 1, தேனி வழக்கில் 2, திருச்சியில் 1, 3, சென்னையில் 2 சைபர் கிரைம், மொத்தம் 2. மொத்தம் 5 வழக்கில் அவர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கார். அவ்வளோதானே? இல்லை சார், தேனி மட்டும்தான் கஞ்சா வழக்கு, மற்றதெல்லாம் சைபர் கிரைம், ஐடி ஆக்டு இந்த மாதிரி தான். ஆமாம். அது 5 வழக்கில் 1 வழக்கு கஞ்சா வழக்கு, அது தேனி சம்மந்தப்பட்டது. மற்ற 4 வழக்கும் கோவைக்கு போட்டிருக்கிற வழக்குகளுக்கு ஒரு முன்ன பின்ன தான் இருக்குது. அதில் ஒரு செக்ஷன்ஸ் முன்ன பின்ன போட்டிருக்காங்க. அதெல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த வழக்கறிஞர்கள் பார்ப்பாங்க. இதை நம்ம கோயம்புத்தூரில் மட்டும் பார்த்துருக்கோம். நம்ம போராட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும். அடிபட்டுச்சு, அதுக்கான சிகிச்சை வேணுங்கிறத போராடி இன்றைக்கி பெற்றிருக்கோம். கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 4 போட்ட உத்தரவுனால் மறுபடியும் அவருக்கான இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகாமல் அந்த ஃப்ராக்சருக்கு இன்றைக்கி கட்டுப்போடப்பட்டிருக்கு. அதனால் அது அவருடைய கூற்றுப்படி, அவருடைய வாக்குமூலத்தின்படி அடிக்கப்பட்டிருக்காரு. அதனால தான் ஃப்ராக்சர் ஆகிருக்குங்கிறத இன்றைக்கி உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அவரை ரிமாண்ட் செய்யும்போது JM1 போன கடந்த சனிக்கிழமை 4ஆம் தேதி ரிமாண்ட் செய்யும்போது இடது கையில் இருக்கிற காயங்கள் குறித்து தான் குறிப்பிட்டிருக்காங்க. வலது கையில் எந்த காயம் இல்லைங்கிறது தெளிவாக இருக்குது. சிறைத்துறை மறுபடியும் தவறான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இடது கையில் தான் காயங்கள் இருக்கிறதா சொல்லி ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் தெளிவாக இருக்குது. இப்போ ஃப்ராக்சர் ஆகிருக்கிறது வலது கையில், அது வந்து அடித்ததுனால தான் ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போது அவங்க தாயார் வந்து இதுக்கான மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான இப்போ நம்ம போராடினது சிகிச்சைக்காக முதல்ல போராடலாம், அப்புறம் இந்த பாதிப்புக்குள்ளான நபர்கள் மீதான நடவடிக்கை கொடுத்து பின்னாடி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக இந்த ஃப்ராக்சருக்கு காரணமானவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் அடுத்தது எடுக்கும்.
அதுதான் சார் விசா எல்லாமே நம்ம மீடியாவில் சொல்லிட்டோம்னா அவங்க வந்து அங்கே எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க. எல்லாம் என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம், யார் மேலே குற்றம் சாட்ட போகிறோம், என்னென்ன சட்டத்தின் அடிப்படையில் போக போகிறோம்னு சொல்லிட்டா அவங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம அதை வேண்டாம் பண்ணினதுக்கப்புறம் கண்டிப்பாக மீடியா மக்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய இந்த உங்களுடைய மீடியாவுடைய காட்சி தொலைக்காட்சிகளுடைய பத்திரிகைகளுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த மனித உரிமை மீறலை நம்ம தட்டி கேட்டிருக்கவே முடியாது. உங்களுக்கு நான் திருப்பி அதான் சொல்கிறேன், ஒரு காயத்துக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து கட்டு போடுறதுக்கு நம்மளுக்கு 3 நாள் ஆயிருக்கு. ஜனநாயகத்தில் உங்களுடைய துணை இல்லாமல் சவுக் சங்கர்ங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு சிறை கைதிக்கு அடிபட்டதுக்கு சிறையிலேயே அது பண்ணியிருக்கலாம். இந்த வசதி வாய்ப்புகள் சிறையிலேயே இருக்குது. இது வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்க வேண்டியதே இல்லை. அழகாக ஜெயிலில் இருக்கக்கூடிய போலீஸ் ஹாஸ்பிட்டல்லையே இன்றைக்கி ஜிஹெச்சில் இருக்கக்கூடிய வசதிகள் இருந்திருக்கு. கண்டிப்பாக எதையா ஒரு காரணம் சொல்லி இந்த சிகிச்சையை முதல்ல அவங்களால கொடுத்துருக்க முடியும். என்ன ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கும் ஒரு 2 ஃப்ராக்சரை கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ன ஃப்ராக்சரோட தன்மை என்னன்னு நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரில. ஃப்ராக்சர் இருக்குது, 2 ஃப்ராக்சர் கையில் மணிக்கட்டில் ஒன்றும் கட்டவரில் ஒன்று இருக்குங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதோடைய தன்மை என்னங்கிறதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு தரமாட்டாங்க. அது திருப்பியும் சிறை நிர்வாகத்துக்கு தான் போயிருக்கு. அந்த ரெக்கார்ட்ஸ் நாங்கள் கேட்டு நாளைக்கு மனு போட்டு தான் வாங்கணும். அதெல்லாம் வந்து மனுகள்லாம் ஒன்று மனு போட்டு வாங்குறதுனால ரொம்ப டைம் எடுக்குது. டெஃபினட்டாக பேப்பர்ஸ் கிடைக்கும். இவ்வளவு போராடி இருக்க வேண்டியதில்லை. இந்த கையில் ஒரு மாவுக்கட்டு போடுறதுக்கும் ஒரு அடிபட்ட ஃப்ராக்சருக்கும் இவ்வளவு போராடி இருக்க வேண்டியதில்லை. இது இந்த மருத்துவ உதவி கிடைத்ததுக்கு முழு காரணம் பத்திரிகை நண்பர்கள் தான். ரெண்டு கட்டவரில் வலது கட்டவரில் ஒன்று, மணிக்கட்டில் ஃப்ரண்டில். இப்போ அவர் மேலே போடப்பட்ட கஞ்சா வழக்கில் கஞ்சா வந்து கார்ல இருந்து எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கு. அது சம்மந்தமாக உங்ககிட்ட அவர் ஏதாவது தகவல் ஏதாவது இல்லை? இல்லைங்க, அவர் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா அவரை வந்து இரவு அதிகாலை 1:30 அவர் கைது பண்ணிட்டாங்க. கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக சொல்கிறதெல்லாம் 8 மணி வெடியை காத்தால 8 மணிக்கு மேலே அவர் கைது செய்யப்பட்டு 7 மணி நேரம் கழித்து தான் அந்த கஞ்சா வந்து அந்த கார்லேருந்து எடுத்ததாக சொல்கிறாங்க. அதை நம்ம இப்போ வந்து டீட்டெயில்டாக போனோம்னா அது கேஸ் நடத்துகிற மாதிரி ஆயிரும். அது அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை அரெஸ்ட் பண்ணும்போது எல்லாம் செக் பண்ணி என் ரூமெல்லாம் சர்வே பண்ணி எல்லாமே வந்துட்டு ஆஃப்டர் ஸ்க்ரீனிங் பண்ணி தான் அவருடைய ஃபோனு லேப்டாப்பெல்லாம் வந்து சீஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அது எல்லாத்தையுமே செக் பண்ணியிருக்காங்க. அது நாம் சொல்லல, ரெக்கார்டு இருக்குது. அந்த ரெக்கார்ட்ஸ் காப்பீஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் வந்து அவங்க சொல்கிறது தவறு அப்படிங்கிறத கோர்ட்டில் உறுதியாக நிரூபிக்க முடியும். அவரால் வழக்கு சரியாக நடத்தணும்னு சொல்லி சொன்னோம்னா உறுதியாக கஞ்சா வழக்கு பொய் வழக்குங்கிறத ஆணித்தரமாக நிரூபிக்க முடியும். அந்த கஞ்சா வழக்குக்கு வந்து ரொம்ப சிரமெடுத்து அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 100% அது பொய் வழக்கு நிரூபிக்க முடியும். வழக்கில் அதுக்கான ஆவணங்கள் இருக்கு, அவர்கிட்ட இருக்கு. ஓகே, அப்போ இப்போ இந்த மருத்துவ குழு போய் ஆய்வு செஞ்சுட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க ஆய்வு செஞ்சு வந்து இதில் நீதிமன்றத்தில் எந்த மாதிரியான அறிக்கை தாக்கல் செஞ்சாங்க? கரெக்ட், அதை நம்ம ரெக்கார்ட்ஸ் படித்து கோர்ட்டில் படிக்கிற கொடுத்தாங்க. நம்ம நேற்று சொல்லியிருக்கோம், அந்த குழு போய் சண்முகவேல் தலைமையில், அதாவது டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியோடைய சீஃப் டிஃபென்ஸ் கவுன்சில் மிஸ்டர் சண்முகவேல் தலைமையில் போன குழுக்கிட்ட சவுக் சங்கர் அவர்கள் நான் சிறையிலே தாக்கப்பட்டதாக ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கார். அப்படி அந்த வாக்குமூலம் அவர் கொடுத்துருக்கிறாருங்கிறத அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கு. ரெண்டாவது, அந்த ரிப்போர்ட்டில் அவர் பார்த்ததில் கையில் வீக்கம் இருக்குது, காயங்கள் இருக்குது, கொப்பளம் இருக்குதுன்னு அவர் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காரு. இது குறித்து ஜெயில் டாக்டர்கிட்ட என்ன காரணத்துக்காக இந்த வீக்கம் வந்திருக்கு, எந்த காரணத்துக்காக இந்த கொப்பளம் வந்திருக்குன்னு கேட்கும்போது அவர் நேரடியாக பதில் சொல்ல மறுத்துட்டதாகவும் அதனால் ரிட்டர்னில் எழுதி கொடுங்கன்னு அவர் கேட்டு வாங்கி கோர்ட்டில் தாக்கல் செய்திருக்கிறதாகவும் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. அந்த ரிப்போர்ட் இன்னைக்கு ஹைகோர்ட்லேயும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு.